இந்த விடியவில்லை டென்த்து மேக்ஸில் சாப்டர் டூவில் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் த்ரீல ஃபிஃப்த்து சம் சிக்ஸ்த்து சம் செவன்த் சம் பார்க்க போகிறோம் ஆனால் ஃபிஃப்த்து சம் என்னென்னு பார்க்கலாம் What is த time 100 ஹவர்ஸ் after 7 am முப்பகல் 7 மணிக்கு 100 மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க ஓகேவா சரி இப்போ இதை நம்ம மேனுவில் போட்டு பாப்போம் இப்போ டைம் செவன் ஏஎம் சொல்லிட்டாங்க இந்த இருந்து நூறு ஹவர்ஸ்க்கு பிறகு டைம் என்ன இதான் கொஸ்டின் ஓகேவா இப்போ டைம் எத்தனை செவன் ஏஎம்மு இந்த இருந்து நூறு ஹவர்ஸுக்கு பிறகு டைம் என்ன இருக்கும் அப்படி தான் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க ஓகேவா சரி இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் ஓகேவா இப்போ அந்த ஹண்ட்ரடை டுவெண்ட்டி ஃபோரால் டிவைட் பண்ணோம்னா பாருங்க ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் நைன்டி சிக்ஸுன்னு வந்துடும் மீதி ஃபோருன்னு வந்துடும் அப்போ ஃபோர் டேஸு முடிஞ்சிரும் முடிஞ்ச பிறகு மீதி எத்தனை ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதை இப்போ நம்ம போட்டு பார்க்கும் இப்போது இந்த மாதிரி எவ்வளோ ஒன்றாம் ஒ ஒரு டே ஒன் டே முடிஞ்சிருச்சு செகண்ட் டே முடிஞ்சிருச்சு தேர்ட் டே முடிஞ்சிருச்சு ஃபோர்த்து டே முடிஞ்சிருச்சு ஓகேங்களா இப்போ ஃபோர்த்து டே முடிஞ்சிறப்போ இந்த இடத்துல டைம் என்ன இருக்குன்னா செவன் ஏஎம் தான் இருக்கும் ஏன்னா இந்த டைம் டைம்னாவது செவன் ஏஎம் சொல்லியிருக்கும் திருப்பி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சப்போ செவன் ஏஎம் தான் வரும் அடுத்தது டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஓகேவா அப்போ ஃபோர் டே முடிஞ்ச பிறகு இந்த இடத்த செவன் ஏஎம் தான் இருக்கும் ஓகேவா இப்போ ரிமைண்டரிங் எத்தனை இருக்குது ஃபோருன் இருக்குது அப்போ ஃபோர் ஹவர்ஸ் மீதி இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா இப்போ மீதி அவருக்க ஃபோர் ஹவர்ஸ்னால் இது செவன் ஏஎம் இப்போ மீதி இருக்க ஃபோர் ஹவர்ஸ் தானே ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ இது எல்லாமே என்னது அவர்ஸ் இப்போ செவன் ஏஎம்க்கு அப்புறமேட்டு என்னது எயிட் ஏஎம் நைன் ஏஎம் டென் ஏஎம் லெவன் ஏஎம் அப்போ ஹண்ட்ரட் ஹவர்ஸ்க்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா டைம் என்னவாக இருக்கும் அப்படின்னா லெவன் ஏஎம்மாக இருக்கும் ஓகேங்களா இது நம்ம மேனுவலாக போடுறோம் இது வந்து நம்ம என்னது மேனுவலாக போடுறோம் இது ஹண்ட்ரட் ஹவர்ஸ் இருக்கிறதுனால மேனுவலாக போடுறோம் இதே வந்து தௌசண்ட் டூ தௌசண்ட் இல்லாட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது மாதிரி கொடுத்தாங்க ஹவர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம மேனுவலாக போடுறது கஷ்டம் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ஃபுரன்ஸ் மாடலுங்கிற அந்த ஃபார்முலாவை நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் இப்போ கிவன் டைம் என்ன இருக்குதுன்னு முறையுங்க கிவன் டைம் என்னது செவன் ஏஎம் ஓகேங்களா அவங்க எத்தனை ஹவர்ஸ்க்கு பிறகு டைம் கேட்குறாங்க ஹண்ட்ரட் ஹவர்ஸு அதான் எழுதிக்குங்க அதனால் டைம் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் அது செவன் ஏஎம் ஓகேங்களா அது எழுதியாச்சு ஒரு நாளைக்கு எத்தனை டே எத்தனை ஹவர்ஸுங்கிறது நமக்கு தெரியும் ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓகேங்களா சரி இப்போ அவன் கொடுத்துருக்க ஹவர்ஸை ஹண்ட்ரடை கான்க்ரண்ட்டு இது என்னது ரிமைண்ட்ரு இந்த என்னது ரிமைண்ட்ரு நோடு டுவெண்ட்டி ஃபோர் இந்த டுவெண்ட்டி ஃபோர் எப்படி வந்துச்சு ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்றனால டுவெண்ட்டி ஃபோர்னு எழுதியிருக்கோம் ஓகேவா சரி இப்போ ஆன்சர் கண்டுபிடிங்க மாடலோனா மீனிங்கு இந்த வேல்யூவை இதாக டிவைட் பண்ணோம்னா வரக்கூடிய ரிமைண்டரு தான் இந்த பார்ட்டு ஓகேங்களா இப்போ ஹண்ட்ரடாக டுவெண்ட்டி ஃபோராக டிவைட் பண்ணுறோம் ஆன்சர் என்ன வருது ஃபோருங்கிறது கோசண்டாக இருக்குது ஃபோருங்கிறது அகைன் ரிமைண்டராக இருக்குது இப்போ இது இது தானே அப்போ ரிமைண்டர் இந்த இதுலாம் இருக்குது ஃபோர்னு வந்துருச்சு அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஃபோர் டேஸ் முடிஞ்சிருச்சு ஃபோர் டேஸ் முடிஞ்சிருச்சு மீதி எத்தனை ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும்னு அர்த்தம் ஓகேவா சரி இப்போ ஃபோர் டேஸில் அந்த செவன் ஏஎம் முடிஞ்சிடும் ஓகேங்களா அது மீதி இருக்க அந்த ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணுவோம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம ஆரம்பத்தை சொன்னேன் ஆஃப்டர்னாக என்ன பண்ணுங்கள் ப்ளஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஓகேவா இப்போ பாருங்கள் அவன் கொடுத்துருக்க டைம் என்னது செவன் ஏஎம் அப்போ செவனோட ப்ளஸ் ஃபோர் ஆட் பண்ணிங்கன்னா எத்தனை டைம் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ப்ளஸ் ஃபோருங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த ரிமைண்டர் வேலையூ ஆட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ செவன் ப்ளஸ் ஃபோர் அப்போ நான் வரும் லெவன் வந்துடும் அப்போ செவன் ஏஎம் ப்ளஸ் ஒரு ஏஎம்க்கு ஆட் பண்ணோம்னா மீதி என்ன வரும் லெவன் ஏஎம் வரும் அப்போ ஹண்ட்ரட் ஹவர்ஸ்க்கு அப்புறமேட்டு டைம் என்னவாக இருக்கும் அப்படின்னா லெவன் ஏஎவா ஏஎம்மாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது சிக்ஸ்த்து தான் பார்ப்போம் சிக்ஸ்த்து என்ன சொல்லிக்குறோம் பார்ப்போம் வாட் இஸ் த டைம் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் பிஃபோர் லெவன் பிஎம் பிற்பகல் பதினோரு மணிக்கு பதினஞ்சு மணி நேரத்திற்கு முன்பு நேரம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதாவது ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் பிஃபோர் லெவன் பிஎம் அதான் கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க ஓகேவா அதாவது இப்போ டைம் லெவன் பிஎம் அப்படின்னா பதினஞ்சு அவர்ஸுக்கு முன்பு என்ன டைம் இருக்கும் இதான் கொஸ்டின் அதாவது புரியுதுங்களா இப்போ டைம் லெவன் பிஎம் அப்படின்னா பதினஞ்சு அவர்ஸுக்கு முன்பு டைம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க இப்போ இதை மேனூலாக போட்டோன்னு வச்சுக்கோங்க மேலே இருக்கிறது எல்லாமே டைம்னு வச்சுக்கோங்க கீழே இருக்கிறது எல்லாமே அவர்ஸ் ஃபிஃப்டீன் அவர்ஸ் தானே இப்போ ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி ஃபிஃப்டீன் போட்டு போட்டுக்கோங்க மேலே என்ன பண்ணுறீங்க லெவன் போட்டுருக்கீங்க இது அவங்க கொடுத்துருக்க டைம் இப்போ லெவனால் அதுக்கு முன்னாடி என்ன வரும் டென்னு நைன் அது மாதிரி போட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் வரைக்கும் போட்டிங்கன்னா லாஸ்ட்டாக எந்த டைமில் முடியும்னா எயிட் பிஎம்மில் முடியும் ஓகேவா இப்போ ஃபிஃப்டீன் ஹவர்ஸ்க்கு அப்புறமேட்டு டைம் என்னவாக இருக்கும் அப்படின்னா எயிட் பிஎம் இது மேனுவலாக போட்டிருக்கும் இது சிம் சிம்பிளாக ஃபிஃப்டீனு லெவனு சொல்லிட்டு ஹவர்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால மேனுவலாக போட்டுவிட்டோம் இதே வந்து ஹவர்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும் அப்போ என்ன பண்ணுறோம் கான்குரன்ஸ் மாடலுங்கிற அந்த ஃபார்மேட்டு யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ இங்கே டைம் என்ன கொடுத்துருக்காங்க பிஃபோர் லெவன் பிஎம் அப்போ பிஃபோர் லெவன் லெவன் பிஎம் எழுதி வச்சுங்க என்ன கேட்டுக்கிறாங்க டைம் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் பிஃபோர் லெவன் பிஎம் எழுதியாச்சு இப்போ இது கான்குரன்ட் மாடலில் கொண்டு போக போகிறோம் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி போன சமில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம போட்டோம் ஏன்னா ஹவர்ஸ் வந்து ஹண்ட்ரட் ஹவர்ஸாக இருந்துச்சு அதனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம போட்டு போட்டோம் ஆனால் இங்கே கேட்டுக்கிறது ஃபிஃப்டின் ஹவர்ஸ் தான் கேட்டுக்கிறாங்க இப்போ டுவெண்ட்டி ஃபோரோட கம்மியாக தான் இருக்குது அதனால் என்ன பண்ணுறோம் ஆஃப் டேன்னு வச்சுக்கோம் ஆஃப் என்ன வரும் டுவெல் ஹவர்ஸ் தானே வரும் அப்போ இந்த ஃபிஃப்டீன் ஹவர்ஸு கான் குரெண்ட்டு ரிமை ரிமைண்டர் என்னன்னு போட்டு போட்டுட்டு மாடு டுவல்னு போட்டிருக்கோம் இந்த டுவெல்ங்கிறதுக்கு நான் இப்போ இப்போ தான் ரீசோன்ஸ் சொன்னேன் என்னது ஃபிஃப்டீன் ஹவர்ஸுங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸோட கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஆஃப் டேங்கிற மாதிரி நம்ம கணக்கெடுத்துக்கலாம் அப்போனாகும் மாடு டுவெல்னு எழுதியாச்சு இப்போ இந்த ஃபிஃப்டினை டுவல் டிவைட் பண்ணால் மீதி என்ன வரும் அப்படின்னா த்ரீன்னு வருது அப்போ ரிமைண்டர் என்னது த்ரீ ஓகே இப்போ பிஃபோருங்கிற வேர்டு இருக்குது முன்பு அப்படிங்கிற வேர்டு இருக்குது பிஃபோர்னு வந்துச்சு அப்படின்னாவே கொடுத்துருக்க ரிமைண்டர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அடுத்தணும் ரிமைண்டரை மைனஸ் பண்ணணும் அடுத்தோம் ஓகேவா சரி அவங்க கொடுத்துருக்க டைம் என்னது லெவன் பிஎம் லெவன் பிஎம்லேருந்து த்ரீ ஹவர்ஸை மைனஸ் பண்ணுங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா எயிட் பிஎம்னு வரும் அதாவது லெவனில் த்ரீ போச்சுன்னா எயிட்டு அப்போ எயிட் பிஎம்னு வந்துடும் இதுதான் ஆன்சர் ஓகேவா மேனுவலாக போட்டாலும் ஆனால் வந்துச்சு தான் வந்துச்சு இந்த ஃபார்முலா போட்டாலும் எயிட் தான் வந்துருக்கு புரியுதுங்களா அடுத்தது செவன்த் சம் பார்ப்போம் இப்போ செவன்த் சம் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா டுடே இஸ் டியூஸ்டே மை அங்கிள் வில் கம் ஆஃப்டர் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இன் விச் டே மை அங்கிள் வில் பி கம்மிங் இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார் என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார் அதாவது இன்னைக்கு டே வந்து டியூஸ்டேன்னு சொல்லிட்டாங்க நாற்பத்தஞ்சி நாளுக்கு அப்புறமேட்டு என்ன டே வரும் இதுதான் கான்செப்ட் புரியுதுங்களா சரி இவன் என்ன கொடுத்துருவாங்க டுடே இஸ் டியூஸ்டே ஓகே இப்போ ஒன் வீக் அப்படின்னா செவன் டேஸ் இருக்கும் ஓகேங்களா அதாவது ஒன் வீக்குன்னா செவன் டேஸ் வரும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன பண்ணுறோம் ஃபார்ட்டி ஃபைவ் கான்க்ரண்ட்டு க்ரண்ட்டு ரிமைண்ட்ரு வேல்யூ மாடு செவன் இடத்துல ஏன் செவன் போட்டிருக்கோம் அப்படின்னா இங்கே டேஸுன்னு சொன்னதுனால அதை நம்ம வீக்காக மாற்றுறதுக்கு செவன் போட்டிருக்கோம் இப்போ ஃபார்ட்டி ஃபைவை செவனால் டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா வீக்ஸுக்கு வரைக்கும் அது இல்லாமல் மீதி எத்தனை டேஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்போ ஃபார்ட்டி ஃபைவை செவனால் டிவைட் பண்ணணும் ஆகும் அப்படின்னா சிக்ஸ் இன்ட்டு செவன் ஃபார்ட்டி டூன்னு வரும் ரிமைண்டர் என்னாச்சுன்னா த்ரீனு வந்துச்சு அப்போ சிக்ஸ் வீக்ஸ் முடிஞ்சிரும் சிக்ஸ் வீக்ஸ் முடிஞ்ச பிறகு த்ரீ டேஸு எகைன் மீஜ மீ மீதாக இருக்கும் ஓகேங்களா சரி அதான் இருக்கும் சிக்ஸ் வீக்ஸு ரிமைண்டரு த்ரீ டேஸ் இருக்கும் இப்போ சிக்ஸ் வீக்ஸ் முடிஞ்சா அப்படின்னா இந்த சிக்ஸ் வீக்ஸ் முடிகிற டைமில் டே ஒன் என்ன டேவாக இருக்கும் அப்படின்னா டியூஸ்டே தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ மீதி இருக்க அந்த மூணு டே நம்ம கணக்கு பண்ணால் தான் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வரும் சிக்ஸ் வீக்ஸ்னால் ஃபார்ட்டி டூ டேஸ் மட்டும் தான் வரும் அவங்க கேட்டுக்கிறது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு என்ன பண்ணுறேன் அந்த மீதி இருக்க அந்த மூணு டேயை நம்ம கணக்கு பண்ணணும் ஓகேங்களா அப்போ சிக்ஸ் வீக்ஸ் முடிஞ்ச பிறகு என்ன டே வரும் டியூஸ்டே வரும் அடுத்தது த்ரீ டேஸ் இருக்கா அந்த த்ரீ டேஸை கனெக்ட் பண்ணுங்கள் அப்போ என்ன வரும் ட்யூஸ்டே என்ன வரும் வெனஸ்டே வரும் அதுக்கு அடுத்தது தேர்ஸ்டே வரும் அதுக்கடுத்து ஃப்ரைடே வரும் அப்போ த்ரீ டேஸ் கனெக்ட் பண்ணோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் முடிஞ்சிடும் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் முடிஞ்ச பிறகு என்ன டே வருது அப்படின்னா ஃப்ரைடேன்னு வருது ஓகேவா அதுதான் அங்கே இருக்கும் ஃபோர் சின்ஸ் டுடே இஸ் டியூஸ்டே தென் ஆஃப்டர் த்ரீ டேஸ்க்கு அப்புறமேட்டு என்ன அப்படின்னா வீக் ஃப்ரைடே ஓகேவா அப்போ இதோடைய ஆன்சர் என்ன சொல்லணும்னா நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறமேட்டு என்ன டே வரும் அப்படின்னா ஃப்ரைடேங்கிறது வரும் ஓகேங்களா புரியுதுங்களா